ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி டேல் டைம் உயிரின் திரையில் உந்தன் பின்பமே என்னவனே எபிசோட் நம்பர் ட்வெண்ட்டி முன் வீடியோ கால் வாங்க கதை கொள்ள போகலாம் அவுட் ஹவுஸ் பாரு எதைச்ச கிளாண்டரை பார்க்கற அன்னைக்கு பௌர்ணமின்னு போட்டிருந்தது இத பார்த்ததும் பாருக்கு இன்னைக்கு வெளியே படுத்து தூங்கணும் அப்படின்னு பாரு சுந்தரம் வரதுக்காக காத்துக்கிட்டு அங்கேயும் நடக்கிறத பார்த்த கணேச அவகிட்ட வந்து பேசுறான் அக்கா என்னாச்சு ஏன் இப்படி குறுக்கோ நெடுக்க நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே பாரு சொல்ற உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்கிட்டயே எதையோ மறைக்கிறல கணேஷன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க சுந்தரம் உள்ள கை கைகல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாரு சொல்ற பாருவ பார்த்து சுந்தரம் என்னம்மா ரொம்ப உற்சாகமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு கணேஷன் அவன் மைண்ட் வயசில் எனக்கும் அதே டவுட்டு தான்ப்பா மாமா இல்லாததுக்கு அக்கா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கணும் ஆனால் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான் சுந்தரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு பாரு அவருக்கும் கணேஷனுக்கும் பரிமாறிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றா பிறகு அவசர அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரா அப்பா தூங்க போலாமப்பா அப்படின்னு கேக்குற கொஞ்ச நேரம் ஆகட்டுமேமா அப்படின்னு சுந்தரம் சொல்றாரு டைமுக்கு தூங்குனப்பா அதான் சொன்ன அப்படின்னு பாரு சொல்கிறா அதுக்கு சுந்தரம் சொல்கிறாரு சொல்றாரு ஆமாப்பா ரொம்ப வெக்கையா இருக்குல்ல அப்படின்னு பாரு சொல்கிறா அதுக்கு சுந்தரம் அப்படியெல்லாம் இல்லையேம்மா சொல்றாரு உங்களுக்கு தெரியல வெக்கையாதான் இருக்கு நம்ம வெளிய போய் படுக்கலாமாப்பா அப்படின்னு வா அதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே போ ரெடி சுந்தரம் சொல்றாரு சுந்தரம் வெளியே படுக்க கூடாதுன்னு சொல்ல பாரு சோகமா ஆகிடுறா கணேச இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஓ அப்போ வெளியே படுக்கத்தான் இவ்வளோ அழப்பறியா ஆனால் இன்னும் ஏன்னு புரியலையே அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸ் குள்ள பேசிக்கிறான் எல்லாரும் படுத்திருக்காங்க பாரு யோசனையோட படுத்துக்கிட்டு இருக்கா அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது இருங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சுந்தரம் கணேசனை கூப்பிட்டு அவனையும் போய் பார்க்க சொல்றாரு பாரு கணேசன் தான் பின்னாடி வர்றத கவனிக்கல பாரு பூனை மாதிரி போய் எலக்ட்ரிசிட்டி போட்ட ஓப்பன் பண்ணி ஃபியூஸ பிடுங்கிட்டு சிரிக்கிறா கணேசனுக்கு ஒன்றும் புரியல பர்ஸ்தீன் எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான் வீட்டில் ஃப்யூஸ் பிடிங்கிடவே கரண்ட் இல்லை வெளியே ஒன்றும் இல்லப்பா பூனை தான் ஆனால் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சே என்ன பண்றது இப்போ அப்படின்னு பாரு தெரியாத மாதிரி கேக்குறா பாரு இப்போ என்ன செய்யன்னு கேட்க அதுக்கு சுந்தரம் கொஞ்சம் யோசிச்சிட்டு சரி நீ சொன்ன மாதிரி வெளியவே படுத்துக்கலாம் பௌர்ணமி நிலா வெளிச்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாரு ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி நீங்க சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறா கணேசனுக்கு பாரு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு இப்பவும் புரியல அக்கா ஏன் வெளியே போய் படுத்துக்கிறதுக்காக வேணும்னே ஃபியூஸை பிடுங்கி விட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தான் வெளியே மூணு பேருக்கும் கைத்துக்கட்டில் போட்டு படுக்க ரெடி செஞ்சா பாரு குலுகுலுன்னு சில்லுன்னு காத்து அடிச்சுது சுந்தரம் படுத்த உடனே இத மன காத்துல தூங்கிட்டாரு ஆனால் கணேஷன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு படுத்து இருந்தான் கட்டில படுத்து வானத்தை பாக்குற பார்த்த பிறகு ரொம்பவே ச்சே நான் இவ்வளோ பாடுபட்டு வெளிய வந்து படுத்ததுக்கு இந்த மேகத்தை பார்க்கவா நிலவியே மறைச்சிக்கிட்டு இப்படி கொடுமை பண்ணுதே இந்த மேகம் அப்படின்னு வாயை திறந்து பேசலனாலும் மேல வானத்துல மேகத்தை கையை நீட்டி நீட்டி ஐ மீன் வீட் எக்ஷன் திட்டிக்கிட்டே இருக்கா கணேசன் என்ன ஆச்சு அக்காக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா பாரு கவலையாவே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா கணேசன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா திடீர்னு பாரு ஃபேஸ் பிரைட்டா ஆகுது அவ சந்தோஷமா ஆகுறா எதை பார்த்து சந்தோஷப்படுறான்னு கணேசன் பாக்கிறான் மேகம் விலகி பௌர்ணமி நிலா அழகா தெரியுது கணேசனுக்கு இப்போ எல்லாமே மெல்ல புரிய ஆரம்பிச்சது ஆதி பாரு நிலவை பார்த்து அதில் வீடியோ காலிங் பேசிக்கிட்டது பாரு அந்த மூணு வீடியோ கால் பற்றி கிட்ட ஒரு நாள் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனுக்கு இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே புரிய வந்தது ஸோ பார்வை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பக்கம் திருப்பி படுத்துக்கிறான் பாரு நிலவ சந்தோஷமா பாக்கிறா அப்புறம் கண்ணை மூடி ஆதிய மனசுல நினைச்சுக்கிட்டு நிலவை பாக்குறா அந்த அழகான பௌர்ணமி நிலவுல பாருக்கு ஆதி தெரிகிறாரு அவளை பார்த்து சிரிக்கிறாரு பெரியா என்ன பார்க்க வந்துட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்களா வேலை எப்படி போகுது நான் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கெல்லாம் அளவே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் நல்லா சாப்பிட்டேன் டேப்லெட்ஸ் கூட கரெக்டாக போட்டுட்டேன் நடுவில் கொஞ்சம் குழம்பிட்டேன் ஆனால் சின்னையா என்னை தெளிவுபடுத்தினார் நானும் ஐஸ்வர்யா அம்மாவும் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்களை பிரிக்க நினச்ச வனஜம்மா எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க என்ன குழப்ப வாங்கன்னு சொன்னது அவங்கள பற்றி தான் நான் சொன்னீங்க சரி அதை விடுங்க தெரியுமா காலையிலேருந்து உங்கள் குரலை எத்தனை தடவை கேட்டிருக்கேன்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா பாரு கண்டினியூஸ் சொல்ல மறந்துட்டேன் கோவில உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சுட்டு என்னை பார்க்க சீக்கிரம் வரணும்னு பெரியா நான் ஒன்று சொல்லட்டா சுத்தியும் முத்தியும் பார்க்குறா அப்புறம் ஐ லவ் யூ பெரியா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கிறா தென் ஷீ டேக்ஸ் தப்பிலோ இன் ஹர் ஹேண்ட்ஸ் அப்புறம் நிலாவில ஆதியை பார்த்துக்கிட்டே தலை அணிய ஆதியா நினைச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுற ஆதி என் மொட்ட மாடியில் இருக்காங்க ஏற்கனவே தூங்கிட்டு இருந்தாரு ஆதியும் வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டே நிலவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு நிலவு தெரியவும் அதுல பார்வை பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சார் பொண்டாட்டி எப்படி இருக்க உனக்கு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல உன் ஞாபகமாகவே இருக்கு பொண்டாட்டி ஆதி கண்டினியூஸ் இங்கே பாத்தியா உன் மூச்சு காத்து பிலோ இதை நான் தலைக்கு வச்சு படுத்துக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா உன் மடியிலேயே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒய் பொண்டாட்டி என்னை மாமானே எப்போ கூப்பிடுவேன் எனக்கு உன்னை நெஞ்சில் சாச்சிக்கிட்டு உன்னை தூங்க வச்சு உன்னை பார்த்துக்கிட்டே தூங்கணும் போல இருக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பொண்டாட்டி உன்னை பார்க்க சீக்கிரமாக வந்துடுவேன் அது வரைக்கும் சந்தோஷமாக பத்திரமா இரு ஐ லவ் யூ பொண்டாட்டி சிரிச்சிக்கிட்டே நிலாவில் பார்வை பார்த்துக்கிட்டே ஏப்பிலோவை பார்வா நினைச்சி அது மேல படுத்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாரு ஆதி நிலவுக்குள் மற்றொரு நிலவை கண்டேன் என்னவளின் முகம் நம்ம ஆதி பார்வோட இந்த ஃப்ரெஷ்ஷான லவ் ஜேர்னியில் இன்னும் என்னென்னலாம் ட்விஸ்ட்டு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வில்லிகள் சதின்னு நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ் இதே போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் கவிதையெல்லாம் படிக்கணும்னா மறக்காம ஏபி YouTube டெல் டைம் யூடியூப் Thanks சப்ஸ்கிரைப் பண்ணுங்க